புரியுங்க. உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. உங்க பேரு? சகாதேவன். எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்றீங்க? நாங்க வந்து ஒரு 35 வருஷமா இருக்கோம். நம்ம வந்து ஒரு உழைக்கணும், நாலு பேருக்கு நல்லா செய்யணும். அப்படி உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு முன்னேறணும், அதனால நமக்கு இதில் நம்ம வந்து சம்பாரித்து கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னேறணும். ஆனால் இந்த தொழிலை உள்ள எனக்கு இதே தொழில் தான், வேறு எந்த தொழிலும் கிடையாது. இதில் நல்ல வருமானம் வருதா? நம்ம வியாபாரம் ஆகினா வரும். மழை பெஞ்சா வியாபாரம் இருக்காது, வெயில் கஞ்சா வியாபாரம் இருக்கும். என்னென்ன கஷ்டங்கள்லாம் சந்திக்கிறீங்க இதனால்? இதில் எல்லாம் கஷ்டமும் சந்திச்சேன் ஐயா. நமக்கு கடவுள் கொடுத்துக்கிறாரு, வேறு ஒன்றும் இல்லை. கடவுளுடைய தெய்வத்தினுடைய சிவனுடைய இது நம்மளுக்கு அருள் கிடச்சிருக்குது, அதனால் நம்ம வந்து இந்த வியாபாரத்தை விடலை. 35 வருஷம் இந்த வியாபாரம் தான் பண்ணிங்க. ரொம்ப சந்தோஷம். உழைப்பானதுல நல்வாழ்த்துக்கள். மீன் நல்வாழ்த்துக்கள். சந்தோஷமா சந்தோஷம் ஐயா. உங்களோட தொழில் வந்து முன்னேறணும். முன்னேறணும், கண்டிப்பா முன்னேறும். ஒரு காலத்துல நல்லா வருவீங்க. சரி, தொழிலாளர் உழைப்பாளர்கள் தினம். உழைப்பாளர் தினத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தரப்போறேன். ரோஜா பூ, சாக்லேட். சந்தோஷமா சந்தோஷமா. எத்தனை வருஷமா தொழில் செய்றீங்க? 55 வருஷமா. இது நான் வச்சுக்கிறேன், அதை வச்சுக்கோங்க. 55 வருஷமா தொழில் செய்றீங்களா? எதனால இந்த தொழில் ஆரம்பிச்சீங்கண்ணா? என்ன காரணம்? அதனால ஆரம்பிச்சீங்க, இன்ன வரையும் போயிட்டு இருக்கு. எப்படிண்ணா, குடும்ப வருமானம் தான் நல்லா இருக்கா இல்லையா? ஏன் அஷ்டகாலம்? அஷ்டகாலம் ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க சந்தோஷமா இருந்த நாட்கள்லாம் யோசிச்சு பாருங்க, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. அந்த மாதிரி நாட்கள் இருந்திருக்குல்ல, கண்டிப்பாக எல்லா வாழ்க்கையிலும் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நாள் இருக்கும். அதனால் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, சந்தோஷமாக இந்த நல்ல நாளை சந்தோஷமாக கொண்டாடி சந்தோஷமாக தொழில் செய்யுங்க. ஏதோ ஒரு காலத்தில் எல்லாருக்கும் ஒரு விடிவு பிறக்கும், அந்த நாள் நம்ம வருவோம். வரட்டுமா? பிடிச்சிடேன். இன்னைக்கு வந்து என்ன நாள் தெரியுமா? மே தின நாள் தொழிலாளர் தினம். தொழிலாளர் தினம் தொழிலாளர் தினத்துக்கு நான் இப்போ உங்களுக்கு ஒன்று தரப்போகிறேன். தொழிலாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கீங்களா? எத்தனை வருஷமா நீங்க இந்த இடத்துல கடை போட்டு? 27 வருஷமா இருக்கு. 27 வருஷமா ஓடி உள்ளதா இருந்துச்சு நம்ம உடம்பு. அத்தனை வருஷமா இங்க இந்த கடை போட்டுருக்கு. எப்படி இதுல வருமானம் நல்லா இருக்கா? இதோட கஷ்ட நஷ்டங்கள் என்ன சொல்லுங்க. இது வேற முடியாது, நமக்கு உடம்பு இல்லதால ஏதோ பக்கத்துல எல்லாத்துக்கும் வசதியா இருக்கும். அதனால கே போட்டு ஒரு 100-200-300 கிடைக்கும், அவ்வளவுதான். சரி, உங்க குடும்பத்துக்கு இந்த குடும்ப செலவுக்குலாம் குடும்பத்துக்கு பையன் பாத்துக்க, ரெண்டு பையன் இருக்காங்க பாத்துக்கிறாங்க. ஒரு பையன் இறந்துட்டா இப்போ தற்சமயம், ஒரு பையன் இருக்கான் பாத்துக்கிறோம். அதனால நான் அப்படியே மேச்செலவுக்கு சும்மா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி வந்துட்டு அப்படி போயிட்டு படிக்கணும், பிள்ளை பசங்களை பெரிய ஆக்கணும். அதனால மூணு பேரையும் கல்யாணம் கட்டி கொடுத்தாங்க, படித்த இதே வச்சு இப்படியே சமாளிச்சு வச்சு இதுக்கப்புறம் நடக்கிறது இருபத்தி. ஆனாலும் தொழில் செஞ்சுட்டே இருக்கீங்க, புடிகிற வரைக்கும் செய்வோம். சரிண்ணா, ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சுட்டே இருக்கணும், உங்களுக்கு வாழ்க்கை பூரா வெற்றி கிடச்சிட்டே இருக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். நன்றி, நன்றி. தொழிலாளர்கள் உழைப்பாளர்கள் தினம். இப்போ உழைப்பாளர் தினத்துக்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு ஒன்று தரப்போகிறோம், கிஃப்ட் தரப்போகிறேன். சந்தோஷமா? சரி, இது ஒன்று மட்டும் போதுமா? ஐந்து போது. சாக்லேட். எத்தனை வருஷமா இங்க கடை போட்டுருக்கீங்க? 50 வருஷமா. சரி, வியாபாரம் இதுதான், அதை வச்சுதான் அங்கே பிழைக்கிறோம். இப்போ முன்ன மாதிரி இப்போ வந்து வரும்படி கிடையாது. இப்போ கொரோனா வந்ததுலேருந்து ரொம்ப கட்டுப்படியாகிடுச்சு இப்போ வியாபாரம். அது முன்னே வியாபாரம் நல்லா நடந்தது, கொரோனா வந்ததுலேருந்து தான் வியாபாரம் கிடையாது. இப்போ போடுற முதல்ல எடுக்க முடியல, கஷ்டமாக போயிட்டு இருக்கு. சுமாராக போயிட்டு இருக்கு. வருமானம்லாம் எப்படி வருது? வருமானம்லாம் அவ்வளோவா கிடையாது. ஒரு 2000-3000 போட்டால் 1000 ரூபாய் கிட்ட கஷ்டமாக இருக்குது. இப்போது அதிகமாக வச்சு வச்சு அழுகி போய் கீழே கொட்டுறதா இருக்குது. இப்போ வரவு செலவு போகிற செலவு பண்ணுறதான் தெரியுது, வேறு ஒன்றும் இல்லை. வீட்டோட செலவுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கா? வீட்டோட செலவுலாம் கரெக்டாக இல்லை. நம்ம இருக்கிற கை கொடுத்து தான் சாப்பிட்ணும் போயிடும். அந்த அளவுக்கு வியாபாரம் இல்லை. கொரோனாவுக்கு முன்னே சொல்கிறியா, அது வியாபாரம். இப்போ ஒன்றும் வியாபாரம் ஒன்றும் கிடையாது. சரி, உங்களோட தொழில் வந்து மேலே மேலே முன்னேறணும், அதுக்காக நாங்கள் வாழ்த்துறோம். மீண்டும் ஒரு முறை தொழிலாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமாக்கா? இன்னைக்கு அப்பா உழைப்பாளர்கள் தினம். உழைப்பாளர் தினம். சரி, இந்த உழைப்பாளர் தினத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தரப்போகிறேன். என்ன வாங்கிக்க மாட்டீங்களா?
தேங்க்ஸ்யா. இது போதுமா? அவ்வளவுதான் இருக்கு இப்போதைக்கு கால முடிஞ்சது. சரி, உங்க பேரு? என் பேர் அனிதாப்பா. எத்தனை வருஷமா இந்த தொழில் செய்றீங்க? நான் ஒரு 10 வருஷமா செய்றேன். எவ்வளவு? 10 வருஷமா செய்றேன். 10 வருஷமா செய்றீங்க. எதுக்காக இந்த தொழில் ஆரம்பிச்சீங்க? என்ன காரணம்? ஒரு வாழ்க்கையில இந்த ஒரு இடத்துக்கு போனோமோ இல்ல ஒண்ணு செய்யணும்ன்றக்காக சில பேர் ஆரம்பிப்பாங்க, அது மாதிரி என்ன காரணம்? எனக்கு இதுதான், பசங்களை படிக்க வைக்கணும்ன்ற ஒரு இதுதான். அதனாலதான் இந்த மாமனார் செஞ்சிருந்தாரு, அவர் மூலியமா நான் பாருங்க. அவ்வளவுதான். இதனால உங்களுக்கு வந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் ஏதாவது? எல்லாமேதான் இருக்கும் வாழ்க்கையில, கஷ்டம் நஷ்டம் இல்லாத யாருக்கு இருக்கிறேன். உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கல, அது மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை. அவ்வளவுதான். இருந்தாலும் சந்தோஷமா போயிட்டு இருக்கு உங்களுக்கு. அவ்வளவுதான், லைஃப் நல்லா போகுது. சரி, மீண்டும் ஒரு முறை தொழிலாளர்கள் தின நல்ல வாழ்க்கை. என்னது மீன் தினம்? உழைப்பாளர் தினம். உழைப்பாளர் தினம். இப்போ உழைப்பாளர் தினத்துக்கு நாங்கள் வந்து ஒரு கிஃப்ட் தரப்போறேன். ஸ்வீட். ஓகே, ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம். எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கல. சரிண்ணா, எத்தனை வருஷமா இந்த கடைசி இந்த கடை போட்டு? கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் நடக்கும். 40 வருஷமா? சரி. ஒன்றும் குடும்பத்தை காப்பாற்று பண்ணணும், காவந்து பண்ணணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும். நம்ம படுற கஷ்டம் நம்ம பிள்ளைய படிக்கிறாது, அந்த மாதிரி. அதான் உங்கள் கனவு லட்சியங்கள். வீட்டில் உள்ளவங்க நல்லா இருக்கணும், நம்மளுடைய கஷ்டத்தை பற்றி அவங்க நினைக்க வேண்டியது. அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, அப்பா, அம்மா எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். நம்ம கஷ்டத்தை பற்றி யாரும் எதிர்பார்க்கக்கூடாது. உங்கள் கனவு நிறைவேறிச்சா? கண்டிப்பாக. இன்னைக்கு நல்லா தான் இருக்கிறேன். ஆ, சந்தோஷமாக போயிட்டு இருக்கு. ஆண்ட முனியத்தில் ஐயப்போ முன்னியத்தில் முன்னியத்தில் அருமையாக இருக்கேன். பிள்ளைகளையும் நல்லா படிக்க வச்சுட்டேன், அக்கா தங்கச்ச கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், அப்பா அம்மாவுக்கும் நல்ல இது செஞ்சுட்டேன். எல்லாத்துக்குமே நம்ம தான் குடும்பத்தில் மூத்தவன். அதனால் நின்று செஞ்சிட்டீங்க? செஞ்சிட்டேன். எங்கள் அம்மா சொன்ன வார்த்தையை காப்பாற்றிட்டேன், அது போதும் எனக்கு. சுகமெல்லாம் நமக்கு தேவையில்லை. மீண்டும் ஒரு முறை தொழிலாளர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். அன்பு மட்டும் இருந்தால் எதையும் சாதிக்கலாம். கண்டிப்பாண்ணா, கண்டிப்பாக கண்டிப்பாக.